அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இன்று 5/1/2023 சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை, மிருகசிரேஷ நட்சத்திரம் 8:25 வரை, சுக்லபட்ச சதுர்த்தசி திதி 2:15 வரை, சுப்பிரமம் நாமயோகம், கரசை கரணம் கூடிய நல்ல நாள். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நட்சத்திரம் நாம எழுத்துக்களாக வே, ஓ, கா, கி என்ற எழுத்துக்களிலும், ஆங்கிலத்தில் வி, கே என்ற எழுத்திலும் பெயரெழுத்தாக வைக்கலாம். இன்று சரமேஸ்வரர் வழிபாடும் சதாசிவர் வழிபாடும் சிறப்பை தரக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்றைய அட்சய ராசி பலன். மேசம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று கவனமுடன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தேவையற்ற பிரயாணங்களை தவிர்ப்பதும் நல்லது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு முயற்சி செய்யலாம். ரிஷபம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்ததை செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும், குழந்தைகள் வழியில் நன்மைகளை அடையக்கூடிய நாளாகவும், சுப செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும், செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது இன்றைய நாள் சிறப்பை தரும். மிதுனம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்று எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நாளைய தொடக்கத்தின் அறிகுறியாக அமைகின்றது. இந்த நாள் உங்களுடைய எண்ணங்களை செம்மைப்படுத்தி திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. தேவையற்ற விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நலம். கடகம் அட்சய ராசியாக அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில், முன்னேற்றங்களில், செயல்களில் நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நாளாக, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நேரத்தோடு தூங்க செல்வதனாலும் தூக்கம் கெடும்போது கண்களில் எரிச்சல் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சிம்மம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்களினுடைய தன்மைகள் அடுத்தவங்களை திருப்தி செய்யும் விதமாக அமைகின்றது. ஆனால் உங்களுக்கு சில சில மன சங்கடங்களும் ஒரு பயமும், இந்த செயலை நாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மேலாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி இஷ்ட தெய்வத்தினுடைய, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைவதனால் சிறப்பை தரக்கூடிய நாளாகவே இருக்கின்றது. கன்னி அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், ஏதாவது சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. இன்று பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகின்றது. துலாம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான, நன்மையான, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவும், நீங்கள் வெளியூர் பிரயாணங்களுக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் இன்று வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை தருகின்றது. விருச்சகம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு குடும்ப உறவுகள் மூலியமாக நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் சற்று மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ளது, கவனமாக இருக்கவும். தனுசு அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் ஜாதகனுடைய மன வலிமை அதிகரிக்கும். ஆனால் காரிய தடைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அவருடைய விடாமுயற்சியினால் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளால் தொழில், வருமானம், உத்தியோகங்களில் லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. கும்பம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சுப செலவுகளுக்கான காலம் உண்டு. செலவுகள் அதிகமாகக்கூடிய நாளாகவும், ஆதாயம் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது.
அப்பா வழியில் சில நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் அல்லது அப்பா ஆலோசனைகளால் சில நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் திருப்தியாகும். மீனம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் படபடப்பு சற்று கூடுதலாக இருக்கும். ஒரு பயம் பதட்டம் இருக்கும். பதட்டம் இல்லாமல் பலவீனம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழில் சார்ந்த நிகழ்வுகளும் வியாபாரம் சார்ந்த நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகின்றது. அவசியம் இல்லாமல் அலைய வேண்டாம். அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று சிவன் வழிபாட்டால் சிறப்பை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.